சாப்புனா பாரு ட்ரெஸ்னா வேலன் ஸ்டோர் ஏதாச்சும் மாத்தி விட்டுருக்காரு 2500 ரூபாய் ஆமா சூப்பர்மா நல்லா இருக்கு வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இந்தியன் 2 வந்து விக்ரமோட பிரேக் முடியுது கண்டிப்பா அடிக்கும் ஏன்னா சங்கர் வந்து ஆஃப்டர் சோ லாங் வந்து பாத்தீங்கன்னா தாண்டவர் கூட வந்து ஒரு காம்பினேஷன் வராங்க ரெண்டு பேரும் ஸோ இந்த எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் இப்போ தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த ஹிட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் இருக்கும் நாங்களும் மலேசியாவில் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்குறோம் போய் பார்ப்போம் ஷுவர் ரொம்ப அதிகமாக வெயிட் பண்ணுறோம் ஆக்சுவலாக 1995 ரிலீஸ் ஆச்சு மே 9th பிகாஸ் மறக்க முடியாது அந்த படம் வந்து ஸ்பெஷல் ஷோ பார்த்தோம் அப்போ ஸோ இந்த படம் அதே சேம் அதே தான் 100th செலிப்ரேஷன் வந்து உதயம் தேட்டரில் கொண்டாடணும் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டே வந்து மே 9th ரிலீஸு ஆமாம் மார்னிங் 4:35 ஷோ 7:00 ஷோ பார்த்தோம் இங்கே வந்து உதயம் தேட்டரில் 100th ஷோ வந்து இங்கே பார்த்தோம் இப்போ பயங்கர ரஷ்ஷாக இருந்தது என்ன எல்லாமே கேட்டாங்க ஸோ ஆப்வியஸ்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக கமல் சங்கர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் ஸோ வெயிட்டிங் ஃபார் அ குட் மூவி ஏன்னா அந்த படம் தான் ஏன்னா சங்கர் படத்துலேயே வந்து சங்கர் சார் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியன் அதுக்கப்புறம் தான் முதல்வன் ஸோ அகெயின் கமல் வந்து என்ன பண்ணியிருக்கார் கமல் சார் அப்படின்னு பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஆப்வியஸ்லி நல்லா தான் இருக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா சங்கர் தெரியும் பிரம்மாண்டமான ஒரு டைரக்டர் ஸோ கொஞ்சம் இதில்னால திருப்பி வந்திருக்காங்க ஸோ விக்ரம் பார்த்தோம் விக்ரமில் வந்து ஆண்டவர் நல்லா கலக்கியிருந்தார் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு இன்னும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா இந்தியன் படம் சொல்ல வேணாம் ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு லஞ்சத்துக்கு எதிரான குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து சொல்லலாம் ஓ இது வந்து நான் வந்து சொல்ல விரும்பல ரெண்டு பேருமே பார்ப்போமே எதுக்கு அதை அடிச்சுக்கிட்டு இருக்கணும் வெற்றி கிடைக்கும் கண்டிப்பாக ரெண்டு பேருமே சார் சங்கர் இந்த சைடில் நெல்சன் ஓ நெல்சன் ஆ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நெல்சன் சார் வராரு அவர் வந்து ஆஃப்டர் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கம்பேக் பண்ணுற ஒரு படம் கண்டிப்பாக ஸோ நல்ல ஒரு ரெண்டு சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் மியூசிக்கு நல்லாயிருக்கும் இது வெற்றி படமாக வரும் இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல ரெண்டு படமே வெற்றி படம் தான் சார் ஓகே இல்லை அது தெரில ஏன்னா பிகாஸ் அந்த அதை விட அதிகமான எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதனால் இந்த படம் எந்த மாதிரி அவுட் புட் வரப்போகுதுன்னு தெரில ஸோ ஹோப் எவ்ரி திங் வில் பி பெஸ்ட்டு அண்ட் ஒரு நல்ல என்டர்டெய்னராக கமர்ஷியல் என்டர்டெய்னராக கண்டிப்பாக ஷுவராக இருக்கும் அதில் இல்லை அதுதான் பேஸ் எல்லா படத்துக்குமே நீங்கள் அந்த பொலிட்டிக்கல் லைன் தான் பார்த்தீங்கன்னா முதல்வனாக இருக்கட்டும் சிவாஜியாக இருக்கட்டும் அடுத்து நிறைய பேர் பண்ணுற படமாக இருக்கட்டும் அந்த லைன் தான் பேஸு பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கமர்ஷியல் ஓரளவு ஓவர்சீஸ்லேருந்து வரும்னு நினைக்கிறேன் ஓவர்சீஸ்லேருந்து ஏன்னா அந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்படி தான் முடிச்சிருப்பாங்க அங்கே போயிட்டு ஒரு லாங்கு ஒரு செக்டு கோட் போட்டு அங்கே பேசிட்டு சொல்லிட்டு போவார் ஸோ இதில் வந்து அங்கேருந்து ஆரம்பிக்கும் ஸோ அகெயின் இங்கே வந்து பண்ணுறாரா இல்லை அங்கேருந்தே பண்ணுறாரான்றது கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும் ஷுவராக இல்லை விக்ரம் வந்து லோகேஷ் கனகராஜோட ப்ரெசன்டேஷன் வேறு ஸோ இதை வந்து நம்ம சங்கர் சாரோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும்போது ரொம்ப ஹியூஜாக இருக்குது ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணும் ஸோ அது படம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் லுக் பார்த்ததுக்கப்புறம் தான் கண்டிப்பாக தெரியும் எதுவுமே இப்போதைக்கு சொல்ல முடியாது ஏன்னா இந்தியன் வந்து அப்போ வந்தது வந்து அது மாஸ்டர் பிளாஸ்ட்டு ஸோ அதுக்கு ஈக்குவலாக வந்து இது வேறு லெவலில் தான் எதிர்பார்ப்பாங்க சரி பார்க்கலாம் ஹோப் வில் பி பெஸ்ட் லுக் வைஸ் ஓகே ஏதோ அவர் வந்து இது தாண்டி இப்போ தான் வந்து அவர் ஏஜ் அவர் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஜெயிலர் அந்த மாதிரி போர்ஷனில் பண்ணுறாரு தான் தோணுது ஸோ நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்ப்போம் நான் எல்லா அவருடைய எல்லா மூவிஸுமே கண்டிப்பாக பார்த்துருவேன் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தான் ஸோ இந்த படமும் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தான் ஆனால் வெயிட்டிங் அவரோட லுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வரைக்கும் அவர் கொடுத்த லுக்குக்கும் இப்போ போஸ்டரில் இருக்கிற லுக்குக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ நான் ட்ரெய்லருக்காகவும் மூவிக்காகவும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அவர் எப்பயும் போல தான் கொண்டு போயிருப்பார் நம்ம தான் அவர் எப்படி கொண்டு போயிருப்பார்னு வெயிட் பண்ணி பார்க்கணும் அது நான் எப்படி பார்க்குறேன்னா அது அவரோட ஹார்ட் ஒர்க்காக தான் நான் பார்க்குறேன் அவரோட ஹார்ட் ஒர்க்கு அவரோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக நான் பார்க்குறேன் அவர்கிட்டேருந்து இன்றைக்கி ஜென்ரேஷன் அதை கண்டிப்பாக இன்ஸ்பிரேஷனாக எடுத்து பண்ணிக்கணும் ஸோ அதனால் அவருக்கு நான் ஒரு ஹார்ட்ஸ் ஆஃப் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அவர் இது இப்படியே ஸ்டாப் ஆகிடாமல் இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பிடிச்ச வருஷம்னா அவர் நடிப்பு தான் அது அவர் சொல்ல வேணாம் ஸோ நடிப்பு தான் பார்த்திங்கன்னா அவரோட ஹைலைட்டு ஸோ அதனால் எல்லாமே என்ஜாய் பண்ணி பார்ப்போம் மலேசியாலையும் பார்த்திங்கன்னா
ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போவோம். ஸோ அந்த மாதிரி பார்ப்போம். அனிருத் சொல்லவே வேணாம், இப்போ இருக்கிற யங்ஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் தான். மலேசியாலையும் பார்த்தீங்கன்னா அனிருத் ஃபேன் நிறையா இருக்காங்க. ஸோ இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு அவர் தான் பார்த்திங்கன்னா ஒரு இதுன்னு சொல்லலாம். எப்படி வந்து அந்த சீசனில் வந்து 90s வந்து ஏ ரமன் வந்து ஒரு மாதிரி வந்துக்கிட்டு இருந்தாரோ, இப்போ அவர் நல்லா வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நல்லா எதிர்பார்க்கலாம் எப்படி வந்து மியூசிக் போடுறாரு அப்படின்னு. இப்போ ஏதோ இப்போ ரீசெண்டாக அவர் வந்த படம் கூட பார்த்தோம், விக்ரம் நல்லா போட்டிருந்தாரு. ஸோ இப்போ திருச்சிற்றம்பலமும் பார்த்துட்டு வந்தோம், நல்ல மியூசிக் நல்லா இருக்கு, சென்டிமெண்டான ஒரு சார். ஏரமன் வந்து சொல்ல வேணாம், அவர் வந்து அவர் மேலே வச்சிடலாம். அவரை பற்றி கம்பேர் பண்ண வேணாம், அனிருத் நல்லா போடுவார். ஸோ நான் வந்து ஏரமன்.